Hi friends, welcome to Triple J Tailoring. இன்னைக்கு நம்ம உங்களோட மெஷர்மென்ட் பிளவுஸ் லே பண்ணி ஈஸியாக எப்படி கட் பண்ணி பிளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி பிளவுஸை ஃபஸ்ட்டு பேக் சைட் டபுளாக இருக்க மாதிரி ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கோங்க. ஆர்ம் ஹோல் வந்து எந்த அளவுக்கு ஸ்டிச் இருக்கோ அதுக்கு மேலே குறிச்சிக்கோங்க. அதே மாதிரி ஷோல்டர் வந்து ஒரு ஹாஃப் இன்ச் முன்னே தள்ளி குறிச்சிக்கோங்க. அதே மாதிரி ஹேண்ட் சைடில் ஹாஃப் இன்ச் வந்து பின்னாடி தள்ளி குறிச்சிக்கோங்க. நெக்கு ஹாஃப் இன்ச் மேலே தள்ளி குறிச்சிக்கோங்க. இதே மாதிரி உங்களோட பிளவுஸை போட்டுட்டு நீங்கள் வந்து மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும், ஃபிட்டிங்கும் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ அந்த பிளவுஸை எடுத்துகிட்டு நம்ம குறிச்சது எல்லாம் பாக்ஸ் போட்டுக்கலாம். டூ இன்ச் வந்து லூஸ்க்காக விட்டுக்கோங்க ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு. இப்போ இதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுக்கலாம், இதுக்கு நேராக கோடு போட்டுக்கலாம். ஷோல்டர் வந்து நம்ம கரெக்டாக குறிச்சிருந்தோம், மேலே ஹாஃப் இன்ச் வந்து தையல் போடுறதுக்காக தேவைப்படும் எக்ஸ்ட்ரா, அதனால் இந்த மாதிரி மேலே வரைஞ்சிக்கோங்க. இதுக்கு வந்து நான் வி ஷேப் வந்து வைக்க போகிறேன். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக போட்டால் ரொம்ப குட்டியாக இருக்க மாதிரி இருக்கும், அதனால் கொஞ்சம் ப்ராடாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு நான் இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன். உங்களுக்கு என்ன ஷேப் பேக்கில் வேணுமோ அதை நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆர்ம் ஹோல் எவ்வளோ இருக்கோ அதில் பாதி குறிச்சிட்டு, அந்த பாதி எந்த இடத்துல குறிச்சிருக்கோமோ அந்த இடத்துலேருந்து அப்பர் பாடி முடிகிற இடம் வரைக்கும் இந்த மாதிரி கர்வாக வரைஞ்சிக்கோங்க. இப்போ வந்து இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்கு வந்து இப்போ வெட்ட வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். இப்போ பேக் பார்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு, கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம சேனலில் நீங்கள் உங்களுக்கே வந்து மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து எப்படி கால்குலேட் பண்ணி கட் பண்ணணும் அப்படின்ற வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்குது. இந்த மாதிரி பிளவுஸை வந்து அப்படியே லே பண்ணி எப்படி ஈஸியாக கட் பண்ணுறதுன்ற வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஹேண்ட் வந்து கட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. அப்படியே ஃபோராக மடித்து போட்டிங்கன்னா அகலம் வந்து பத்தாது. அப்போ வந்து நம்ம தையல் லூஸ்க்காக தையல் போடுறதுக்காக விடுவோம்ல, அந்த கிளாத் வந்து பத்தாது. நம்ம நாலுத்துலேயும் வந்து ஜாயின் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி ரெண்டு மட்டும் கம்மியாக மடித்து போட்டிங்கன்னா அந்த சைடில் மட்டும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்காக 1 இன்ச் குறிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஹேண்டை வந்து அப்படியே லே பண்ணுங்கள். பேக் சைடு மேலே தெரிகிற மாதிரி லே பண்ணுங்கள். ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம எப்போவுமே கொஞ்சம் கம்மி பண்ணியிருப்போம், ஃப்ரண்ட் சைடு மடித்து போடாதீங்க. இந்த மாதிரி பேக் சைடில் போட்டுட்டு தையலுக்கு மேலே ஒன்று, இதே மாதிரி தையலுக்கு வெளியில் ஒன்று குறிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ரெண்டாக மடித்து போட்டு கட் பண்ணுறதுல வந்து இன்னொரு ப்ளஸ்ஸும் இருக்குது. என்னென்னா நீங்கள் வந்து இந்த இதை ஒரு சைட் ஜாயின் பண்ணிவிட்டு சென்டராக மடித்து போட்டிங்கன்னா ஒரு சைட் நம்ம கரெக்டான அளவு கட் பண்ணியிருக்கிறதால அதை வச்சு நம்ம இன்னொரு சைடும் வந்து ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். அது நான் ஸ்டிச் பண்ணும்போது எப்படின்னு சொல்கிறேன், அந்த மாதிரி கட் பண்ணி ஈஸியாக நம்ம ஸ்டிச் பண்ண முடியும். அதனால் இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணி போட்டு கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ கையோட அளவு வந்து குறிச்சாச்சு. 2 இன்ச் வந்து நம்ம லூஸ்க்காக பாடி பார்ட்டில் குறிச்சிருந்தோம், அதே மாதிரி இதுலேயும் குறிச்சிக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டில் போட்டிருக்க கோடு வந்து கிளாத் அன்ஈவனாக இருக்குது அப்படிங்கிறனால போட்டது. அதை ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கையை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எல்லா வீடியோஸ்லேயும் வந்து இந்த ஹேண்ட்ஸு ஏன் இந்த மாதிரி டபுளாக வந்து கம்மியாக மடித்து போடுறேன், இந்த மாதிரி எல்லாத்தையுமே டீட்டெயிலாக ஏன் சொல்கிறேன்னா ஒரு சில வீடியோஸ் மட்டும்தான் வந்து ஒரு சிலர் பார்க்குறாங்க. நான் ஒரு வீடியோவில் மட்டும் அதை விளக்கமாக சொல்லிவிட்டு எல்லா வீடியோலையும் சொல்லாமல் இருந்தால் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க எதனால் அப்படி மடித்து போடுறீங்கன்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் வந்து ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் வந்து நான் சொல்லிகிட்ருக்கேன். உங்களுக்கு வந்து இது ஏற்கனவே தெரியும்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம பேக் பார்ட் அப்படியே போட்டு ஃப்ரண்ட் பார்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேக் பார்ட்டை இந்த மாதிரி கிராஸாக போட்டுக்கோங்க. இதுக்கு பேர் தான் கிராஸ் கட்டிங் பிளவுஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போட்டிங்கன்னா ஸ்ட்ரெயிட் கட்டிங், இது வந்து கிராஸாக போட்டிருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி போட்டுட்டு ஃப்ரண்ட்டில் வந்து பிளவுஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அதை அப்படியே கோடு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஷோல்டர் வந்து இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஷோல்டர் மட்டும் வரைஞ்சிக்கோங்க, நம்ம நெக்கு முன்னாடி வெட்டாமல் விட்டு வச்சுருக்கோம், அதை வரைய தேவையில்லை. நெக்ஸ்ட் ஆர்ம் ஹோல் இப்படியே வரைஞ்சிக்கோங்க. நம்ம கிளாத் எவ்வளோ இருக்கோ அதை விட ஒரு
1 inch வந்து எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. இதை மட்டும் வரைஞ்சிட்டு இப்போ நம்ம பேக் பார்ட்டை வந்து எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் நெக்கு வந்து எந்த இடத்துல ஷோல்டர் நம்ம குடிச்சிருந்தோமோ அந்த இடத்துலேருந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ப்ளவுஸ் பீஸ் அப்படியே வச்சுட்டு எப்படி வந்து இதுக்கு மேலே கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ப்ளவுஸோட அளவு குடிச்சிருந்ததுக்கு உள்பக்கமாக தள்ளி தையல் ஒரு கோடு போட்டுக்கோங்க. நிறைய பேர் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத்து விடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நம்ம ப்ளவுஸோட கிளாத்துலேருந்து உள்பக்கமாக அதாவது கம்மி பண்ணுறோம் 1/2 inch. இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து ப்ளவுஸை வந்து மேலே இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட்டு தெரிகிற மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி 1/2 inch வந்து மேலே தள்ளி குறிச்சிக்கோங்க. நெக்கோட ஷேப் வந்து உங்களுக்கு அழகாக வரைய தெரியலனா இந்த ஷேப்லேயே நீங்கள் வந்து 1/2 inch வந்து மேலே தள்ளி இந்த நெக் இருக்கிறதுக்கு கொஞ்சம் மேலே, அதாவது நம்ம வந்து கிராஸ் பீஸ் வச்சு மடித்து தைக்கும்போது இந்த சைஸ் கரெக்டாக வந்துடும். அதுக்காக மேலே தள்ளி வந்து இந்த மாதிரி குறிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பட்டி குறிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஹூக் பீஸை வந்து இந்த மாதிரி வச்சு குறிச்சிக்கோங்க. 1/2 inch வந்து நடுவில் வந்து நம்ம பிடிச்சி தைப்போம், அதுக்காக ஒரு 1/2 inch தள்ளி கோடு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஷோல்டர்லேருந்து சென்டர் டாட் வரைக்கும் பிடிச்சிட்டு எவ்வளோ தூரம் வருதோ அதை அப்படியே குறிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் அதை அப்படியே கோடு போட்டுக்கலாம். இதில் நான் எதுவுமே வந்து டேப் யூஸ் பண்ணி இது பண்ணி பண்ணல. நீங்கள் வந்து ப்ளவுஸ் அப்படியே லே பண்ணி தான் நான் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ப்ளவுஸோட அந்த ஷோல்டர் இருக்கு இல்லைங்களா, அந்த ஷோல்டர்லேருந்து 1 inch கனெக்ட் பண்ணி அந்த 1 inchலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து குறிச்சிங்கன்னா சரியாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் ஹூக் சைடு 2 inch பேக் சைடில் 2 inch வந்து குறிச்சிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி சென்டர்லேருந்து இந்த மாதிரி குறிச்சிட்டு அந்த 2 inch கூட வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்கு வந்து இந்த மாதிரி ஷேப் அப்படியே வரைஞ்சிக்கலாம். அவ்வளோதான், ஃப்ரண்ட் பார்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் மிஷினில் தைக்க மட்டும் தெரிஞ்சிங்கன்னா போதும், நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோஸுமே நீங்கள் போயிட்டு சேனலில் போயிட்டு எல்லா வீடியோஸுமே செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து ஈஸியாக உங்களுடைய ட்ரெஸ்ஸை வந்து நீங்களே ஸ்டிச் பண்ணி போட்டுக்க முடியும். அந்த அளவுக்கு நான் எல்லா வீடியோஸுமே போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ஃப்ரண்ட் பார்ட்டும் பேக் பார்ட்டும் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது மேலே வச்சு பாருங்கள். ஃப்ரண்ட் பார்ட்டை விட 1/2 inch முன்னாடி கம்மியாக இருக்கணும். பேக் சைடில் வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கணும், 1 inch. நெக்ஸ்ட்டு வந்து பெல்ட் பார்ட் வந்து கட் பண்ணிக்கலாம். லென்த்து வந்து 10 inch இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே வந்து ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுட்டு ஸ்டார்டிங்கில் 5 inch குறிச்சிக்கோங்க. நடுவில் வந்து 4 inch குறிச்சிக்கோங்க. லாஸ்ட்டில் வந்து 4.5 inch குறிச்சிக்கோங்க. இது அப்படியே போட் ஷேப்பில் நம்ம வரைஞ்சிக்கலாம். அவ்வளோதான், பெல்ட் பார்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கையில் 2 cloth நம்ம கம்மியாக மடித்து போட்டிருக்கோம், அதில் ஜாயின் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்து வச்சுக்கோங்க. ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு நம்ம அடியில் இருக்க கிளாத் அளவுக்கு நம்ம ஈஸியாக கட் பண்ணி எடுத்துடலாம். அதனால் இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி வச்சுட்டு வச்சுக்கோங்க. நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு மேலே இருக்கக்கூடிய கிளாத்தை கட் பண்ணுறதுக்கு நான் டபுளாக மடித்து வச்சுருக்கேன். ரொம்ப கிளாத் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு இந்த சாரியில், அதனால் வந்து நான் இந்த மாதிரி டபுளாக கட் பண்ணி கைக்கு வந்து எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பேக் பார்ட் போட்டு கட் பண்ணிக்கலாம். ரஃப்பாக கட் பண்ணிக்கோங்க போதும். கிளாத் வந்து ரொம்ப ஷார்ட்டேஜாக இருக்குது, அதை வச்சு எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது ஸ்ட்ரெயிட் கட்டிங்காக இருந்தாச்சுன்னா கொஞ்சம் கிளாத் வந்து நமக்கு மீந்திருக்கும். ஆனால் இது கிராஸ் கட்டிங்கன்றனால ரொம்ப ஷார்ட்டேஜாகவே இருந்துச்சு. இப்போ பாருங்கள் பேக் பார்ட் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டு வந்து இப்படி எப்படி செட் ஆகுதோ கிராஸாக அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி போட்டு ரஃப்பாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பெல்ட் பார்ட்டுக்கு வந்து நமக்கு கிளாத்தே கிடையாது, அதுக்கு வந்து நம்ம இங்கே இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன கிளாத்தெல்லாம் வந்து ஜாயின் பண்ணி அந்த பெல்ட் பார்ட் அளவுக்கு 2 cloth வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கணும். அதுக்காக நான் இந்த மீந்து இருக்கக்கூடிய கிளாத் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஸ்டிச்சிங்கை பார்க்கலாம்.
ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹேண்ட்ஸில் வந்து ரெண்டு கிளாத் கம்மியாக இருக்குல்ல, அது கூட வந்து இந்த கிளாத்தை இப்படி வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் நெக்ஸ்ட் போடுற சூப்பர் சூப்பரான வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உடனே வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணிவிட்டு இப்படி பாருங்கள், எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எவ்வளோன்னு நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஏன்னா நம்ம ஏற்கனவே ஒரு கிளாத் வந்து கரெக்டான அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கோம், அதனால் சென்டராக மடிச்சிங்கன்னா அந்த ஏற்கனவே ஒரு கிளாத் கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு நம்ம இப்போ ஜாயின் பண்ண சைடை வந்து ஈஸியாக கட் பண்ணி எடுத்துடலாம். ஆனால் நீங்கள் ஃபோராக வந்து ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா திரும்ப நீங்கள் கையை வச்சு மெஷர்மெண்ட் பண்ணி தான் நீங்கள் கட் பண்ணணும், அந்த மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஈஸியாக வந்து ஃபாலோ பண்ணுங்கன்னு நான் சொல்லி கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஹேண்ட்ஸை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். லைனிங்கும் இதையும் நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம தையலுக்காக 1 இன்ச் கீழே விட்டுருந்தோம், அந்த 1 இன்ச்சுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டுக்கோங்க. இதே மாதிரி இப்போ இன்னொரு ஹேண்ட்லேயும் வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். டபுள் கட்டோரி ப்ளவுஸ்லாம் வந்து நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து டபுள் கட்டோரி ப்ளவுஸஸ் வந்து ரொம்ப ஃபிட்டிங்காக சூப்பராக இருக்கும். அந்த ப்ளவுஸெல்லாம் ஸ்டிச் பண்ணி வியர் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த ப்ளவுஸ் எல்லாமே வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா மறக்காமல் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நான் அந்த வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ண போகிறேன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் இனிமேல் வரப்போகுது, அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஹேண்ட்ஸை வந்து பிரித்து லைனிங்கோட எண்டில் ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்ல பக்கம் இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு ஒரு கைடு அளவுக்கு ஒரு தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு ஹேண்ட்லேயும் மடிச்சுட்டு ஒரு கைடு அளவுக்கு ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போது லைனிங் தான் வந்து நமக்கு கரெக்டான அளவு, அதனால் லைனிங் இந்த மாதிரி வச்சுட்டு லூஸ் இல்லாமல் கிளாத்தை எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி ஓரம் ஃபுல்லாக தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நான் லைட்டாக தான் காமிச்சிருக்கேன், நீங்கள் ஃபுல்லாக லைனிங்க்கு வெளியே இருக்கக்கூடிய எல்லா கிளாத்தையுமே 4 சைட்ஸ்லேயும் கட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இன்னொரு ஹேண்டையும் லைனிங்கோட அவுட்லைன் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்க லைனிங்க்கு வெளியே இருக்கக்கூடிய கிளாத் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் காமிச்சிருக்கேன், டியூரேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்ன்றனால. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஹேண்ட் இது நெக்கு பேக் பார்ட்டை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு வாட்டி வரைஞ்சிட்டு இந்த மாதிரி தட்டினிங்கன்னா இன்னொரு சைடில் வந்து அது அப்படியே அழகாக வந்து அந்த பவுடரில் அந்த நெக்கோட ஷேப் வந்து அழகாக தெரியும், அதை அப்படியே வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நெக் பேக் பார்ட்டோட நல்ல பக்கமும் லைனிங்கோட நல்ல பக்கமும் ஒன்றா இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. பின்னாடி வந்து நெக்கு வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக நிற்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு கிளாத்தை வந்து நம்ம பின்னாடி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு நெக்கோட ஷேப் வந்து நம்ம அப்படியே அழகாக பொறுமையாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த கோட்டுக்கு மேலேயே வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வீடியோவும் கஷ்டப்பட்டு தான் நாங்கள் வந்து மேக் பண்ணி எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறோம். அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் தான் எங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போது 1/4 இன்ச் அந்த தையல்லேருந்து 1/4 இன்ச் வந்து விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஷேப்புக்காக ஷேப் அழகாக திரும்பி கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி தையலில் படாமல் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த லைனிங் அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு ராய்ஜஸ் லைனிங் சைடில் விட்டுட்டு லைனிங்கோட எண்டில் ஒரு தையல் போட்டுக்கலாம் படியறதுக்காக. அப்போ நம்ம திருப்பும்போது நெக்கோட ஷேப் வந்து அழகாக வரும், அதுக்காக இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிகிட்டே வரலாம். லைனிங்கில் தான் தையல் போடணும், மேலே இருக்கக்கூடிய கிளாத்தில் போடக்கூடாது. இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்து பதியும். இப்போ ஒரு கைடு அளவுக்கு இதுக்கு மேலே தையல் போட்டுக்கலாம்.
நெக்ஸ்ட்டு வந்து ஆரி ஒர்க் பண்ண ப்ளவுஸை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்ற வீடியோவும் டபுள் கட்டோரி ப்ளவுஸோட வீடியோவும் நெக்ஸ்ட் வந்து நம்ம சேனலில் வரப்போகுது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து இந்த சேனலில் வரும், அதை மிஸ் பண்ணாமல் இருக்கலாம். நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கைடு அளவுக்கு தையல் போடுங்க பொறுமையாக. நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே திருப்பிட்டு லைனிங்கோட அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்துக்கு வந்து விட்டுட்டு லைனிங்கோட அளவுக்கு தையல் போடுங்க. இது வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டான கிளாத்துன்றனால நான் வந்து மேலேயே வந்து தெரியுது எனக்கு லைனிங் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு, அதனால் நான் மேல் பக்கமே வச்சு தையல் போடுறேன். சுருக்கம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்படி டிரான்ஸ்பரண்ட்டான கிளாத் இல்லைன்னா நீங்கள் திருப்பி லைனிங் பக்கமாக வந்து இந்த மாதிரி வச்சு லைனிங் பக்கமாக அட்டாச் பண்ணுங்கள். லைனிங் தான் நமக்கு கரெக்டான அளவு. அதனால் இப்போது இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அவுட்லைன் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத் எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கட் பண்ணும்போது கீழே வந்து 2 இன்ச் வந்து விட்டுருந்தோம் மடித்து தைக்கிறதுக்காக, அந்த 2 இன்ச்சை வந்து மடித்து தைச்சிருங்க. மடித்து தைச்சிட்டு ஷோல்டருக்கு நேராக மடிச்சுட்டு 2 டாட் பிடிச்சிக்கோங்க. பேக் சைடு வந்து ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டு வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் வந்து இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு லைனிங்கோட அளவுக்கு வந்து இந்த மாதிரி வச்சு லைனிங்கோட அவுட்லைன் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இதே மாதிரி இன்னொரு ஃப்ரண்ட் பார்ட்டியும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இன்னொரு பார்ட்டியும் வந்து நான் அவுட்லைன் மட்டும் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்குவோம். இதே மாதிரி 2 ஃப்ரண்ட் பார்ட்டோடதையும் ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த சென்டராக நம்ம ஷார்ப்பாக இருக்கக்கூடிய பார்ட்டை டபுளாக கட் பண்ணிவிட்டு 1.5 இன்ச் குறிச்சிக்கோங்க. அந்த 1.5 இன்ச் குறிச்சதுலேருந்து ஹைட் வந்து 3 இன்ச் குறிச்சிக்கோங்க. அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஸ்லோவாக வந்து மெலிசாக வந்து முடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஹூக் பார்ட்டை வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணி அதில் வந்து ஒரு சின்ன டாட் பிடிச்சிக்கோங்க 1/2 இன்ச்சுக்கு. நெக்ஸ்ட்டு இந்த 2 டாட்டும் வந்து எந்த இடத்துல இப்படி மடியுதோ அந்த இடத்துல பிடிச்சி 3வது டாட் பிடிச்சிக்கோங்க. அவ்வளோதான், இப்போ பாருங்கள் ஷேப் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு பார்ட்லேயும் அதே மாதிரி வந்து நம்ம பிடிச்சிக்கலாம். ஷார்ப்பாக இருக்க பார்ட்டை டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. 1.5 இன்ச் குறிச்சிக்கோங்க. ஹைட் வந்து 3 இன்ச் குறிச்சிக்கோங்க. இப்போ அதை அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது ஹூக்கும் ஐப்பட்டியும் அந்த சைடு தைப்போமோ அந்த சைடை டபுளாக ஃபுல் பண்ணி 1/2 இன்ச்சுக்கு ஒரு டாட் தைச்சிட்டு 2 வந்து எந்த இடத்துல மீட் ஆகுதோ அந்த இடத்துலேருந்து 3வது டாட் பிடிச்சிக்கோங்க. இதெல்லாம் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணுன்னா நான் ஏற்கனவே போட்டிருக்க வீடியோஸ் எல்லாம் சேனலில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், ரெண்டுமே வந்து டாட் பிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பெல்ட் பார்ட் வந்து அதில் அட்டாச் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம மேலே இருக்கக்கூடிய கிளாத்தில் வந்து பெல்ட் பார்ட்டே கிடையாது, நமக்கு கிளாத் இல்லை. அதுக்காக இந்த மாதிரி கிளாத்தை வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம். இப்போ இந்த பார்டர் மாதிரி இருக்கிறது ரெண்டுத்தையும் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி போட் ஷேப்பில், அதாவது இந்த பெல்ட் பார்ட்டுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி கிளாத்தை வந்து 2 கிளாத் ரெடி ஆகிற மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது எக்ஸ்ட்ரா இன்னொரு கிளாத் வந்து பிளாக் கலர் கிளாத்தில் வந்து லைனிங்கில் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். 3 கிளாத் வந்து பெல்ட் பார்ட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து பெல்ட் பார்ட் வந்து ரொம்ப சூப்பராக வந்து ஸ்டிஃபாக இருக்கும், மடியாமல். ப்ளவுஸ் வியர் பண்ணும்போது சிலது வந்து அப்படியே மடிஞ்சுக்கும் ரொம்ப மெலிசாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா. அதனால் இந்த மாதிரி 3 கிளாத் இருக்க மாதிரி வச்சுட்டு
மேலே ஒரு நல்ல பக்கம் இருக்கக்கூடிய கிளாத்தை நல்ல பக்கம் வச்சுட்டு, அடியில் லைனிங் கிளாத்தை வச்சுட்டு, அதுக்கு மேலே வந்து இந்த பிளாக் கலர் கிளாத்தை வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அந்த டாட் பிடிச்ச இடம் வரும்போது அந்த டாட்டை வந்து அப்படியே மடித்து விட்டுருங்க. மடித்து விட்டுட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதை வந்து இன்னும் டீட்டெயிலாக பெல்ட் பார்ட் அட்டாச் பண்ணுறதை நீங்கள் பார்க்கணுன்னா அந்த வீடியோ வந்து இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் என் கார்டில் வந்து நான் ஆட் பண்ணுறேன். அந்த வீடியோ வந்து போய் செக் பண்ணி பாருங்கள். அது வந்து எப்படி அட்டாச் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து இதுக்கு லாஸ்ட்டில் கொடுக்குறேன். வீடியோ முடியும் போது ஒரு பாக்ஸில் அந்த வீடியோவோட லிங்க் இருக்கும், அந்த ஃபோட்டோ இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ வந்து ஓப்பன் ஆகிடும். நீங்கள் அதையும் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு பார்ட்லேயும் அதே மாதிரி நம்ம வந்து பெல்ட் பார்ட் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அந்த டாட் பிடிச்ச இடம் வரும்போது அதை அப்படியே மடித்து விட்டுருங்க. இப்போது இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஷேப் அழகாக திரும்புறதுக்காக ரெண்டு பார்ட்லேயுமே இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு படிகிறதுக்காக அதோடய எண்டில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பெல்ட் பார்ட் அட்டாச் பண்ணிங்கன்னா ரெண்டு சைடுலையுமே ராய்ஜஸ் வந்து இருக்காது. அதை நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோவை இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் வந்து நான் கொடுக்குறேன். இந்த வீடியோ முடிகிற வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த முடியும் போது ஒரு பாக்ஸில் ஒரு வீடியோ வரும், ப்ளவுஸோட வீடியோ. அந்த வீடியோவை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவில் நீங்கள் பெல்ட் பார்ட் வந்து எப்படி நீட்டாக அட்டாச் பண்ணுறதுன்னு நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி தையல் போட்டதுக்கப்புறம் அந்த ஹூக் பட்டி ஐப்பட்டி தைக்கக்கூடிய சைடு வந்து கிராஸாக இருக்கிறத கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நெக்லேருந்து ஒரு 1/4 இன்ச் இந்த மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க. நீட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேக் நெக்கு வந்து அப்படியே அடித்து திருப்பிட்டோம். ஆனால் ஃப்ரண்ட் நெக்கு வந்து நம்ம இன்னும் ஸ்டிச் பண்ணலை. நம்ம அப்படியே லைனிங்கை தான் வந்து அவுட்லைன் தைச்சு வச்சுருக்கோம். அதனால் ஃப்ரண்ட்டோட நெக்கு வந்து இப்போ நம்ம தைச்சிக்கலாம். அதுக்காக கிராஸ் பீஸ் எடுத்து இந்த மாதிரி கிராஸாக வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெண்டு சைடுக்கும் ரெண்டு கிளாத் வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதை டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்ல பக்கம் நெக்குக்கு மேலே வச்சுட்டு 1/4 இன்ச்சுக்கு தையல் போட்டுகிட்டே வாங்க. அந்த நெக்கோட ஷேப் எப்படி திரும்புதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கிராஸ் பீஸை வந்து திருப்பி வச்சுட்டு இந்த மாதிரி தையல் போடுங்க. இப்போது இன்னொரு நெக்லேயும் அதே மாதிரி வச்சு தைச்சிக்கலாம். கிராஸ் பீஸை வந்து நான் டபுளாக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதை மடிக்கும் போது அந்த ராய்ஜஸ் கொஞ்சம் நீட்டாக இருந்துச்சுன்னா வெளியே தெரியும். அதனால் அந்த ராய்ஜஸை கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம். அந்த தையலுக்கு கொஞ்சம் ஓரமாக இருக்க மாதிரி அந்த ராய்ஜஸை கம்மி பண்ணிடலாம். இதே மாதிரி ரெண்டு கிளாத்லேயுமே நீங்கள் கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த டேர்னிங் இருக்க இடத்துலலாம் லைட்டாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ ஷேப் வந்து நல்லா திரும்பி கொடுக்கும். அந்த தையலில் பட்டுறாமல் பார்த்துக்கோங்க. இப்போது இன்னொரு சைடுக்கும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு குட்டி குட்டியாக ஷேப்புக்கு வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அதை அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சு அந்த கிராஸ் பீஸோட எண்டில் ஒரு தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு சைட்லேயும் ஓப்பன் பண்ணி வச்சு கிராஸ் பீஸோட எண்டில் ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போது பேக் பார்ட் கூட ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அதை வந்து நம்ம கிராஸ் பீஸை இன்னும் மடித்து தைக்கலை. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம எந்த பக்கம் ஃபோல்ட் பண்ணுவோமோ அதை எம்மிங் பண்ணுவோமோ அந்த மாதிரி வச்சுட்டு அந்த கிராஸ் பீஸை மட்டும் பேக் பார்ட்டுக்கு மேலே இந்த மாதிரி மூடிட்டு 1/2 இன்ச் தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நெக்கு கிட்ட வந்து அந்த ராய்ஜஸ் எதுவும் வெளியில் தெரியாமல் இருக்கும். அதுக்காக இப்போ வந்து அப்படியே பிரித்து பாருங்கள். ரெண்டு சைட்லேயும் நீட்டாக இருக்கும். இதே மாதிரி வந்து இன்னொரு சைட்லேயும் ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு அந்த கிராஸ் பீஸை பேக் பார்ட் கூட முன்னாடி மூடின மாதிரி வச்சுட்டு 1/2 இன்ச் தையல் போட்டுக்கோங்க. இப்போது அதை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வந்து நீட்டாக ஜாயின் ஆகிருக்கும். இப்போ வந்து அந்த நெக்கில் வந்து ஒரு கைடு அளவுக்கு தையல் போட்டுக்கலாம். ஃப்ரண்ட்டு நெக் வந்து இன்னும் நம்ம தைக்கவே இல்லை. அதனால் கைடு அளவுக்கு தையல் போட்டுக்கலாம். அந்த கிராஸ் பீஸை உள்பக்கமாக மடித்து வச்சுட்டு ஒரு கைடு அளவுக்கு தையல் போட்டுக்கோங்க. இதே மாதிரி
இன்னொரு சைட்லேயும் வந்து நம்ம நெக்கில் கிராஸ் பீஸை உள்ளே மடிச்சுட்டு ஒரு கைட் அளவுக்கு தையல் போட்டுக்கலாம் படிக்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பேக் பார்ட்டுக்கு மேலே ஃப்ரண்ட் பார்ட்டை இந்த மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. மடித்து போட்டு பேக் பார்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு இந்த மாதிரி கை வச்சு பார்த்து அப்படியே கோடு போட்டுக்கோங்க. அப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து பெல்ட் பார்ட்டில் மடித்து தைச்சிக்கலாம். இப்போ ஒரு சைடு வந்து கோடு போட்டாச்சு, இப்போ அதே மாதிரி இன்னொரு சைடு வந்து கோடு போடணும். கொஞ்சம் லைட்டாக வந்து அப் அண்ட் டவுன் இருந்துச்சுன்னா லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க, ஷோல்டரில் மட்டும், கீழே கட் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இன்னொரு சைடில் இந்த மாதிரி மடிச்சுட்டு கீழே வந்து பேக் பார்ட் கரெக்டாக ஷோல்டரை மடிங்க. கீழே வந்து பேக் பார்ட் அளவுக்கு நம்ம வந்து மேலே வந்து கோடு போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி கரெக்டாக வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேக் பார்ட் அளவுக்கு நீங்கள் கை வச்சு பார்த்தாலே பின்னாடி மடித்து தைச்சிருக்கிறது தெரியும். அந்த அளவுக்கு இந்த மாதிரி கோடு போட்டுட்டு இப்போ ரெண்டு ஹூக் பார்ட் ஐ பார்ட்டையும் ஒன்றா வச்சு பாருங்கள், ரெண்டு கோடும் ஒன்றா இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லைனா லைட்டாக முன்னாடி பின்னாடி இருந்துச்சுன்னா ரெண்டும் கரெக்டாக இருக்க மாதிரி கோடு போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து இதை மடித்து தைச்சிக்கலாம். இது வந்து மூணு கிளாத்துமே அப் அண்ட் டவுனாக இருக்குது, அதனால நான் லைட்டாக கட் பண்ணிவிட்டு அந்த கோடுக்கு மேலே மடித்து அதுக்கு மேலே மடிக்கணும். அப்போ தான் வந்து நம்ம கோடு போட்ட அளவு வரைக்கும் கரெக்டாக வரும். இதே தான் வந்து நம்ம பேக் பார்ட்டில் மடித்து தைக்கும் போதும் பின்னாடி வந்து 2 இன்ச்சுக்கு கோடு போட்டிருப்போம், அதை வந்து கரெக்டாக அந்த கோடுக்கு மேலே ஒரு மடிப்பு மடித்து அதுக்கு மேலே இந்த மாதிரி மடித்து தைக்கணும். இப்போ அதோட எண்டில் ஒரு தையல் போட்டுக்கலாம் படிக்கிறதுக்காக. இப்போ இதே மாதிரி இன்னொரு சைட்லேயும் லைட்டாக கட் பண்ணிவிட்டு மடித்து தைச்சிக்கலாம். இந்த கோட்டுக்கு மேலே மடிச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு மடிப்பு மடித்து தையல் போடுங்க. இப்போது அதோட ஓரத்தில் ஒரு தையல் படிகிறதுக்காக போட்டுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி நீட்டிகிட்டு இருந்துச்சுன்னா கொக்கி சைடு, கொக்கியும் ஐப்பட்டியும் தைக்கிற சைடில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம வந்து ஹூக் பட்டி தைக்கலாம். எந்த சைடு உங்களுக்கு ஹூக் பட்டி வேணுமோ அந்த சைடு நல்ல பக்கமாக கிளாத்தை டபுளாக மடித்து வச்சு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதை அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சு லைனிங்கோட எண்டில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ அந்த நம்ம அட்டாச் பண்ண கிளாத் மொத்தத்தையுமே உள் பக்கமாக, அதாவது லைனிங் சைடில் ஃபுல்லாக லைனிங் சைடில் மடிச்சுட்டு ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த எண்டுலேயும் அந்த எண்டுலேயும் இருக்க நீட்டாக இருக்க கிளாத்தை உள் பக்கமாக மடித்து வச்சு இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க. இப்போ நெக் சைட்லேயும் நம்ம ஆல்ரெடி தைச்சி முடிச்சிட்டோம், அதனால் அதையும் உள் பக்கமாக மடித்து வச்சு இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு. இப்போ வந்து ஐப்பட்டி தைக்கிற சைடு வந்து இந்த மாதிரி ராங் சைடு, அதாவது லைனிங் சைடில் சிங்கிளாக கிளாத்தை வச்சு கால் இன்ச்சுக்கு தையல் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதை அப்படியே நல்லா பக்கமாக திருப்பி லைட்டாக ஒரு ஃபோல்ட் பண்ணி, ராயஜஸ் மேலே தெரியாத மாதிரி லைட்டாக ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு நல்ல பக்கம் மேலே இருக்கக்கூடிய தையலை மூடின மாதிரி வச்சுட்டு அதோட எண்டில் ஒரு தையல் போட்டுக்கோங்க இந்த மாதிரி. இப்போ நெக் சைடில் நீட்டாக இருக்க கிளாத்தை உள்ளே மடித்து வச்சுட்டு தையல் போட்டுக்கோங்க. இப்போ அது பக்கத்துலேயே ஒரு கைட் அளவுக்கு இன்னொரு தையல் போட்டுக்கலாம். அவ்வளோதான், இப்போ ஐப்பட்டியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஹேண்ட் அட்டாச் பண்ணும். ஹேண்டை இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு எது ஃப்ரண்ட் சைடு வருதோ அந்த சைடில் ஒரு 1/2 இன்ச் இந்த மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போது ஷோல்டரோட சென்டரும் ஹேண்டோட சென்டரும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுட்டு ஒரு சைடு ஃபஸ்ட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஷோல்டர்லேருந்து. இப்போ அதே சென்டர்லேருந்து இன்னொரு சைடு ஜாயின் பண்ணிக்கலாம் திருப்பிட்டு.
அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி இன்னொரு ஹேண்டும் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு ஹேண்டை வச்சு பார்த்துட்டு ஃப்ரண்ட் சைடில் மட்டும் இந்த மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஹேண்டை சென்டரில் வச்சுட்டு ஷோல்டர்லேருந்து ஒரு சைடு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஷோல்டர்லேருந்து இன்னொரு சைடு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டு சைடும் ஜாயின் பண்ணியாச்சு ஹேண்டு. நெக்ஸ்ட்டு வந்து பேக் சைடை வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணி ப்ளவுஸோட மெஷர்மெண்ட் ப்ளவுஸையும் டபுளாக ஃபோல்ட் பண்ணி அதோட கரெக்டாக இருக்க சைடில் ரெண்டு பக்கமும் குறிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஹூக் பட்டி வச்சு குறிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஐ பட்டியும் அளவு ப்ளவுஸ்லேருந்து அப்படியே கூட வச்சு எவ்வளோ அளவு இருக்குது அதை அப்படியே குறிச்சிக்கோங்க. இப்போ வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம குறித்து முடிச்சிடலாம். அளவு ப்ளவுஸ் அளவுக்கு குறித்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஹேண்டை வந்து இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஹேண்டை எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டு எவ்வளோ இருக்கோ அதை குறிச்சிக்கோங்க. அந்த இடத்துல வந்து தையலை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பேக் பார்ட்டில் அர்க்காட் பண்ணி வச்சுருப்போம், அதுக்கு நேராக வந்து அந்த தையலை எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் எப்படி வச்சு ஃப்ரண்ட்டு வந்து எவ்வளோ தூரம் வேணும் அப்படின்றத மெஷர் பண்ணிவிட்டு பேக்கில் அந்த அர்க்காத்தும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு நேராக தையலை எடுத்துகிட்டு வந்துட்டு ஹிப்பில் வந்து நம்ம குறிச்சிருந்த பேக் சைடு குறித்ததும் ஃப்ரண்ட் சைடு குறித்ததும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுட்டு அந்த தையலை கீழே இட்டு வந்து முடிச்சுருங்க. இப்போ லூஸ்க்காக இன்னொரு ரெண்டு தையல் வந்து போட்டுக்கலாம். கரெக்டாக ஒரு கைடு அளவுக்கு போடுங்க, அப்போ தான் வந்து அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ இந்த சைடு எப்படி ஜாயின் பண்ணணுமோ அதே மாதிரி இன்னொரு சைடும் வந்து ஜாயின் பண்ணணும். இப்போ வந்து இது ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போது இன்னொரு சைடும் அதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். ஹேண்டை டபுளாக ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மெஷர்மெண்ட் ப்ளவுஸோட ஹேண்ட் அதில் வச்சு பாருங்கள் எவ்வளோ தேவைப்படுதுன்னு. இப்போது ஹேண்ட் எவ்வளோ இருக்கோ அதை குறிச்சிக்கலாம். அந்த இடத்துல தையலை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பேக் சைடில் நம்ம ஏற்கனவே அர்க்காத் பண்ணியிருப்போம், அந்த இடத்துக்கு நேராக தையல் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுலேருந்து ஹிப்பில் ரெண்டு சைடும் குறிச்சதை ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சிக்கிட்டு தையல் அந்த இடத்துல எட்டு வந்து முடிச்சுருங்க. இப்போ லூஸ்க்காக இன்னொரு ரெண்டு ஸ்டிச் போட்டுக்கலாம். கரெக்டாக ஒரு கைடு அளவுக்கு போடுங்க, அப்போ தான் தையல் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நீட்டாக இருக்கும். இப்போ இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் தையல் போட்டு முடிச்சுட்டு. இப்போ உங்களுக்கு வந்து ஆம் ஹோலில் எல்லாமே கரெக்டாக வந்திருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஹேண்டை வந்து இந்த மாதிரி வச்சு ஆம் ஹோல் கிட்டே செக் பண்ணி பாருங்கள். கரெக்டாக வந்துச்சுன்னா நீங்கள் தைச்ச ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ திருப்பி பார்க்கலாம் எவ்வளோ அழகாக ப்ளவுஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக ப்ளவுஸ் வந்திருக்குன்னு. ஃபிட்டிங் வந்து சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி உங்களோட மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் வச்சுட்டு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இந்த சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.